நம்ம கம்பெனியோட ஸ்லோகனே பார்த்தீங்கன்னா இறந்த லேப்டாப்பிற்கு உயிர் கொடுக்கப்படும். இது ரெடி பண்ண முடியுமா உங்களால்? கண்டிப்பாக ரெடி பண்ண முடியுங்க. ஸோ இப்போ இந்த லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வெறும் 9000 ரூபாயில் இதை ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் லாரி ஏறினாலும் பரவாயில்ல, கார் ஏறினாலும் பரவாயில்ல, வண்டி ஏறினாலும் பரவாயில்ல, குழந்தை தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, உங்கள் குழந்தை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டாலும் பரவாயில்ல, எங்கே போட்டாலும் பரவாயில்ல, பேலிஸ் வாங்க கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணி தரோங்க. 8999 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் இவங்களை காண்டாக்ட் பண்ண 8999 எனக்கு இவங்க எனக்கு ஒரு சிபியூ தரல அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டே போகலாம். ஏன்னா கண்டிப்பாக தர முடியும் வித் 1 இயர் வாரண்டி. என்னோட வேல்யூவான டேட்டாஸ் எல்லாம் போயிடுச்சுங்க, எரேஸ் ஆயிடுச்சு, என் ஹார்ட் ட்ரைவ் டிடெக்ட் ஆகலை. இது மாதிரி என்ன கண்டிஷனில் இருந்தாலும் நாங்கள் ரெக்கவரி பண்ணி கொடுக்குறோம். ஒரு டெஸ்க்டாப் வந்து ஹார்ட் ட்ரைவ் இமீடியட்டாக டெட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஒரு 2-3 பக்கம் ட்ரை பண்ணி முடியலன்னு எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாருங்க. கம்ப்ளீட் டேட்டா ரெக்கவரி பண்ணி கொடுத்தோங்க. கேமிங் பிசி நிறைய பண்ணுறவங்க இவர் கேமிங் பிசி அசம்பிள் பண்ணிட்டுருக்காருங்க. இந்த ஹார்ட் ட்ரைவ் எல்லாமே ரெக்கவரிக்கு வந்தது தாங்க. 4080 கிராஃபிக்ஸ் கார்டு ஜொட்டேக்கில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு விலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,18,000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வருங்க. 1,18,000 இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் யாருமே ரெடிமேட் ஸ்டாக்காக வச்சிருக்க மாட்டாங்க. ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1000 வாட்ஸ். மற்றபடி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற பேலிஸ் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் சர்வீஸ் சென்டர் வந்திருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர் லான்ச் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கிறோம், ஓவரால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாங்க. ஒரு சூப்பரான கஸ்டமர் லான்ச் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கண்டிஷனில் இருந்தால் ஓகேங்க, ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டாக உடஞ்சாலும் சரி, ஸோ அந்த லேப்டாப்லாம் பஸ் ஏறினாலும் சரி, உங்கள் குழந்தைங்க தூக்கி போட்டு உடைச்சாலும் சரி, ரெண்டாக மூணு எந்த துண்டாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுது ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 8999 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது டெஸ்க்டாப் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆஃபரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டேட்டாங்க ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். நம்ம ஒரு டேட்டா ரொம்ப பத்திரமா வச்சிருப்போம், சம்டைம்ஸ் டெலிட் ஆகலாம், ஃபார்மட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டேட்டா மிஸ் ஆனாலும் சரி, ஹார்ட் டிஸ்க் வந்து டெத் ஆனாலும் சரி, ஸோ ஃபுல்லாக வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ கால் பண்ணி என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்து ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். பிரதர் வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. சூப்பர் சூப்பர். நம்ம ஷாப் கடை கோயம்புத்தூரில் எங்கே லொக்கேட் இருக்கு? இங்கே கரெக்டாக சிவானந்த காலையில் ஒன்று இருக்குங்க, பீலமேட்டில் ஒன்று, ரெண்டு இருக்குங்க. ஓ, ரெண்டு இருக்கு டோட்டலா. சூப்பர் சூப்பர். நீங்கள் என்ன மாதிரி சர்வீஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. நம்ம ரொம்ப எக்ஸ்பெர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் சர்வீசஸ்ங்க. அதுலேயும் நம்ம ரொம்ப எக்ஸ்பெர்ட் அதுன்னு பார்த்தீங்கன்னா டெட் லேப்டாப் சர்வீஸ்ங்க. நம்ம கம்பெனியோட ஸ்லோகனே பார்த்தீங்கன்னா இறந்த லேப்டாப்பிற்கு உயிர் கொடுக்கப்படும். நீங்கள் லேப்டாப் என்ன கண்டிஷனில் வேணால் கொண்டாங்க, ரெண்டாக உடச்சு கொடுத்தா பண்ணுவீங்களா? அது டேமேஜ் லேப்டாப் ரீஒர்க் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னாங்க. நீங்கள் இப்படி ரெண்டாக பிச்சு கொடுங்க, செவத்தில் அடிச்சு கொடுங்க, நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. நம்ம ஸ்பீச் பண்ணல, நம்ம டீம் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணுற வார்த்தையே உங்கள் லேப்டாப் மேலே லாரி ஏறிவிட்டதா, கவலை வேண்டாம், நாங்கள் ரெடி பண்ணி தரோம், அப்படி தாங்க நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி கூட நாங்கள் ஒரு டெஸ்டிங்காக ஒரு 3 2-வீலர் ஒரு காரை ஒரு லேப்டாப் மேலே ஏற்றி அதை ரெடி பண்ணியே காமிச்சிருக்கிறோங்க. சூப்பர். ரெடி பண்ணி காமிச்சிட்டோங்க, ரெடி பண்ணி லைவாகவே காமிச்சிருக்கோங்க. ஸோ நீங்கள் லேப்டாப் வந்து உடஞ்சாலும் பரவாயில்ல, இறந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் பரவாயில்ல, ஓகே, ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன கண்டிஷனில் தான் எங்களை ரெடி பண்ண முடியும். சூப்பர். அது இன்னொரு ஸ்லோகன் நம்ம இருக்குது என்னன்னா 10 வட லேப்டாப் 15 வினாடி வேகம். நீங்கள் நிறைய கோயம்புத்தூர் ஆட்டோ பின்னாடி பார்க்கலாங்க, 10 வட லேப்டாப் 15 வினாடி வேகம் எப்படி அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, பட் இப்போ வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்க்கெலாம் அடாப்ட் ஆகலை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இன்னும் கொண்டாங்க. நம்ம அப்கிரேடேஷன் எக்ஸ்பர்ட் டீம் இருக்குது, அவங்க 15 செகண்டில் லேப்டாப் உங்களுக்கு ஆனால் டெஸ்க்டாப் வர அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓ, சூப்பர் சூப்பர். ரொம்ப எக்ஸ்பர்ட் லேப்டாப் சர்வீஸில் பண்ணி கொடுப்பாங்க. சரி, வேறு என்ன சர்வீஸில் பண்ணிட்டுருக்கீங்க சொல்லுங்கள். ரெண்டாவது லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறோம், டெஸ்க்டாப் சர்வீஸ், பிரிண்டர் சர்வீஸ், இது பேசிக் எல்லாமே பண்ணுறோம். ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ரெக்கவரிங்க. இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச், நீங்கள் எத்தனையோ சர்வீஸில் கூட கொடுப்பாங்க, நிறைய பேர் டேட்டா ரெக்கவரி எடுத்துக்க மாட்டாங்க. பட் நம்ம டேட்டா ரெக்கவரிங்கிற ஒரு போர்ஷனில் தான் பயங்கர எக்ஸ்பெக்ட்டுங்க. என்ன கண்டிஷன் லேப்டாப் டிடெக்ட் ஆகலை சார், இந்த லேப்டாப் நல்லா ஒர்க் ஆகிடுது, என் கம்பெனியோட முக்கியமான டேட்டாலாம் அதில் இருக்க தெரியும்னு காணாமல் போச்சு, கொடுங்க பண்ணி தந்துடும். நீங்கள் என்ன கண்டிஷனில் கொடுத்தாலும் மேபி ஹார்ட் ட்ரைவோட கண்டிஷனை பொறுத்து டைம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாமோ இருந்துச்சு, ஆனால் டேட்டா உங்களுக்கு அஷ்யூர்டாக கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே டேட்டா ஃபயர் ஆயிரும், ஃபார்மட் ஆயிரும், டோட்டல் கொலாப்ஸ் ஆயிரும், சம்டைம் பார்த்தீங்கன்னா டெட் ஆயிரும் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த கண்டிஷனில் கொடுத்தாலும் ஹார்ட் டிஸ்க் வந்து பேக்கப் பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ ரீசெண்டாக எங்கள் கஸ்டமர் கொடுத்துருங்க, அவரோட முக்கியமான டேலி இருந்த ஒரு டெஸ்க்டாப் வந்து ஹார்ட் ட்ரைவ் இமீடியட்டாக டெட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஒரு 2-3 பக்கம் ட்ரை பண்ணி முடியலன்னு எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாருங்க. டைம் எடுத்துக்கிட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 27 டேஸ் to 30 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. பட் ஆனால் கம்ப்ளீட் டேட்டா ரெக்கவரி பண்ணி கொடுத்தோங்க. இப்போ ஃபுல் டேட்டாவும் எடுத்துருங்க, கம்ப்ளீட்டாக ரெக்கவரி பண்ணுறது கஸ்டமர் வெரி ஹாப்பிங்க. ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக நீங்கள் டேட்டா மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் ஹார்ட் டிஸ்க் மட்டும் ஷார்ட்டாக கொடுத்தா போதுமானது, உங்கள் டேட்டா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். அதெல்லாம்
சில சென்சிட்டிவ்லாம் எந்த அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்துருந்தாருங்க. சரிங்க சார். என்ன கொடுத்துருந்தாருன்னா, அவர் பிறந்த குழந்தைன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோம் கையில் ஏந்துவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபோட்டோ இருந்த எனது எரேஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு கொடுத்தாருங்க. ஓகே. பட் ஆஃப்டர் மல்டிபிள் ஸ்ட்ரகிள் அந்த டேட்டாவை ரெக்கவரி பண்ணிட்டுவாங்க. சூப்பர் சூப்பர். அவர் அது ரொம்ப சென்டிமெண்டான விஷயம். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, எனக்கு அந்த டேட்டா ரெக்கவரி பண்ணி கொடுத்த போது, ஏன்னா குழந்தை பிறந்தோன்னு அது ஃபஸ்ட் எடுத்தோன்னு கையில் ஏந்திர ஃபோட்டோ எனக்கு ரெக்கவரி பண்ணி கொடுங்க அப்படின்னு ரெக்கவரி பண்ணிட்டோம். ஓ, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு பார் மூவி ஃபோட்டோ கூட பெரிய விஷயம். கண்டிப்பாங்க. சூப்பர். அதனால் நீங்கள் என்ன என்ன கண்டிஷனில் இருந்தாலும் நீங்கள் சார் ஆர்டர் டிடெக்ட் ஆகலை, உடையாமல் இருந்தால் சரிங்க, வேறு என்ன கண்டிஷன் இருந்தாலும் ரெடி ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவோம். பிரதர், ஆக்சுவலாக உங்களோட ஷாப் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ ஆட்டோஸில் பார்த்துருக்கேன். 8999 பார்த்தீங்கன்னா பிசி பில் பண்ணதான் சொல்கிறீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, எப்படி அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பில் பண்ணுற டெமோவே பார்த்தீங்கன்னா 13,000, 12,000, 15,000 டெமோ டெமோ கொடுக்குறாங்க. ப்ளஸ் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி தராங்க. 12,000, 13,000 10,000 கூட பண்ணுற வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி 8999 9,000 எப்படி பண்ணுறீங்க? நீங்கள் புதுசு தான் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பண்ணுறீங்க? அது இல்லை, இப்போ நான் வேணா உங்களுக்கு அந்த இது சாம்பிள் காமிக்கிறேன். அது 8999 அப்படிங்கிறது வந்து என்னோட ஐடியாலஜிங்க. ஓகே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஆஃபீஸில் ரிசப்ஷனில் ஒருத்தவங்க இருப்பாங்க. ரிசப்ஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை இருக்கும், ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் வச்சிருப்பாங்க, யாரோ ஒரு விஸ்டர் வந்து என்ட்ரி போடுவாங்க, வேறு ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த இதில் போய் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு ஆஃபீஸில் ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் இருப்பார், ஒரு ரெண்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருப்பார், ஒரு 4 ஃபாலோ அப் ஷீட் வச்சிருப்பார், டெலிகாலிங் டீம் இருப்பாங்க. டெலிகாலிங் டீமுக்கு என்னங்க, அந்த ஒரே ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கும், அந்த சாஃப்ட்வேரில் கால் அட்டன் பண்ணால் போதும். இவங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய ரிசோர்ஸ் தேவையில்லை. ஸோ அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல ரிசோர்ஸ் குறைக்க முடியுமோ குறைச்சு, எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ப்ராசஸரோட யூசேஜ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், ஸோ அதுக்கு வந்து ப்ராசஸர் போட்டு ரேம் கொஞ்சம் ஜாஸ்தி தேவை, சரி 8 GB ரேம் போட்டு ஸ்பேஸே தேவைப்படாதுங்க. அவங்க என்ன ஸ்பேஸ் பண்ணுறாங்க, ஒரே ஒரு ERP ஓப்பன் பண்ணிப்பாங்க, வெறும் 120 GB ஒரு SSD போட்டு அழகாக ஒரு PC பில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் திறமையோட டெக்னிக்கல் திறமை ஜாஸ்தி காமிச்சிருக்கோம். ஒரு யூசருக்கு என்ன வேணும் எங்களுக்கு தெரியும், அதுக்கு என்ன மினிமமாக வேணுமோ அதை கொடுத்தனால தான் எங்களால் 8999 கொடுக்க முடிஞ்சது. இன்ஸ்டெட் ஆஃப் உங்களுக்கு வந்துட்டு சார் கம்ப்யூட்டர் நாங்கள் 20,000 கொடுங்க, 5,000 கொடுங்க, 30,000 கொடுங்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறது வேறு ஹாப்பிங்க. சூப்பர் சூப்பர். அதை பார்த்தீங்கன்னா 8,999 பார்த்தீங்கன்னா ஒரு புது டெஸ்க்டாப் வந்து அதை புது கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு வாரண்டி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களா? 1 year வாரண்டி இருக்குங்க. 1 year வாரண்டி இருக்கு. வாரண்டி ப்ராடக்ட்டோட கான்ஃபிடன்ட் என்ன சொல்லுவோம்னா, அடிஷனல் 2,800 பே பண்ணால் 3 years ஆன்சைட் வாரண்டி தருவாங்க. ஆன்சைட் வாரண்டி 3 years. ஓகே ஓகே, தருவாங்க. சூப்பர். ஸோ எங்களுக்கு அந்த எங்கள் ப்ராடக்ட் மேலே அந்த கான்ஃபிடன்ட் இருக்கு. நீங்கள் எல்லாம் ஏன்னா பீப்பிள் எனக்கு 8999 வாங்கி எனக்கு ஒரு வருஷம் ஒர்க் பண்ண போது 2 வருஷம், நாங்களே 3 years ஆன்சைட் வாரண்டி தரோம், ஆன்சைட் வாரண்டி தரோம். ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பர். சரி ஓகே, நம்ம சர்வீஸ் ரூம் பார்க்கலாங்களா? நீங்கள் ஆரம்பத்தில் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, ரெண்டா உடஞ்சாலும் ரெடி பண்ண முடியுமான்னு. ரெண்டா உடஞ்ச லேப்டாப், மூணா உடஞ்ச லேப்டாப், எல்லா கண்டிஷன் லேப்டாப் இருக்குது, நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். சார் இப்போ நம்ம சர்வீஸ் ரூமுக்கு வந்திருக்கோம். சரிங்க, சொன்னாங்க நான் என்ன கண்டிஷன் இதுதான் நம்ம சர்வீஸ் ரூம் பார்த்துங்க, நம்ம பசங்க என்றைக்குமே நீட்டாக வச்சது இல்லைங்க, சர்வீஸ் ரூம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ உங்கள்கிட்ட உடஞ்ச லேப்டாப் சொன்ன பார்த்தீங்களா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. சரிங்க, படிக்கட்டில் போயிட்டு இருக்கையில் வந்துட்டு அந்த குழந்தை வந்து லேப்டாப் தூக்கி கீழே டம்மில் போட்டுருச்சு. குழந்தை எப்போதும் பண்ணுறதா, எங்ககிட்ட வரையிலேயே இத்தனை பீஸாக தான் வந்திருக்குது, அவங்க கவரில் போட்டு ஒரு லேப் ஆகுது, ஒரே லேப் தாங்க அது. அவங்க இப்படி தான் குழந்தை கொடுத்தாங்க எங்ககிட்ட, இன்னும் தூசிலாம் உள்ள நிறையா பீஸ்லாம் உள்ளே கிடக்குதுங்க. பட் இது மேபி நான் முடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க, முடிச்ச உடனே. ஓகே, இது ஒரு கம்ப்ளீட் லேப்டாப்பாக எங்களால் பண்ணித்தருவோம். இத்தனை பீஸாக தான் கொடுத்தாங்க எங்கிட்ட, குடுக்கலையே பிச்சு பிச்சு தான் கொடுத்தாங்க. இது இல்லை, இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், ஒரு 6-7 பீஸாக கொடுத்தாங்க. நீங்கள் பாருங்கள், படிக்கட்லேருந்து கீழே விழுந்துருச்சுங்க, பயங்கரமாக இருக்குங்க, செதறி போயிருச்சுங்க. இது ரெடி பண்ண முடியுமாங்களா? கண்டிப்பாக ரெடி பண்ண முடியுங்க. ஆல்ரெடி எஸ்டிமேஷனும் கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு, கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க. ஏசிங்க பாருங்களேன், இது லட்சம் லேப்டாப் பார்த்துக்குங்க. என்ன இந்த அளவுக்கு கண்டிஷன் லேப்டாப், நான் பர்சனலாக பார்த்ததே இல்லை, பயங்கரமாக இருக்குது. படிக்கட்டிலேருந்து வந்த லேப்டாப்ங்க, அப்படிதான் வா. என்ன இல்லை, இது நாங்கள் ஏன் எங்களால் இதை பண்ண முடியுது அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் பாருங்கள், சுத்தமாக கம்ப்ளீட்டாக பிச்சு போயிருக்கு பாருங்க. இதை இதை எங்களால் ரீமோல்டிங் பண்ண முடியும். ஓகே, திரும்ப நாங்கள் மோல்டிங்கே டெக்னிக்கலாக பண்ணுவோம். அதனால தான் வந்துட்டு என்ன கண்டிஷனில் இங்கே கொடுத்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி நாங்கள் வந்துட்டு இந்த இந்த பேஸ் தனியாக எங்களால் சோர்ஸ் பண்ணி தர முடியும், இந்த இந்த பார்ட்டு மட்டும் தனியாக சோர்ஸ் பண்ணி தர முடியும், இந்த ஒரு கேபிள் போனால் கூட எங்களால் சோர்ஸ் பண்ணி தர முடியும். ஓகே ஓகே ஓகே, ஈவன் சிங்கிள் இந்த கேபிள் போனால் கூட எங்களால் கண்டிப்பாக சோர்ஸ் பண்ண முடியும் தெரியும். இதுக்கு ஒவ்வொரு ஸ்பேரையுமே இது வந்து ஃப்ரண்ட் பேனல் சொல்லுவாங்க, இது கிடைக்காதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு டேமேஜ் லேப்டாப் எடுக்கிறது இல்லைங்க. டேமேஜ் லேப்டாப் எடுக்கிற பிரச்சனை என்னன்னா, அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும். டக்குன்னு ஓகே கொண்டாங்க சார், ரெடி ஆகிடுச்சு, நாளைக்கு காத்தால் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் இல்லை இது. இது நாங்கள் நிறைய எஃபோர்ட் போடுறோம், நிறைய சோர்ஸ் பண்ணுறோம், வேறு இடத்துல சோர்ஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த கேபிள் தொலைஞ்சு போனால் இதுக்காக நான் 3 நாள் வெயிட் பண்ணி சோர்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே ஓகே, ஸோ நாங்கள் அவ்வளோ எஃபோர்ட் போடுறனால தான் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துறோம், பண்ணி கொடுத்துறோம், எங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். இது இல்லைங்க, இதையே நீங்கள் ரெண்டாக உடச்சு கொடுத்தாலும் எங்களால் பண்ண முடியும். இதில் ரெண்டாக உடச்சா பண்ண முடியும். ஓகே ஓகே, ஏன்னா எங்களால் மெட்டீரியல் சோர்ஸ் பண்ண முடியும், எங்கள்கிட்ட டீம் இருக்குது. ரெண்டாவது நாங்கள் இந்த இந்த பர்டிகுலர் ஏரியா போச்சுன்னா இதை திரும்ப ரீமோல்டிங் உருக்கி ஊதி தருவோம்.
அந்த அளவுக்கு எங்களுக்கு டெக்னிக்கலான டீம். இது ஷோரூம்லேயே பண்ண மாட்டாங்க தெரிஞ்சு. இந்த ஷோரூம்ல உடஞ்ச லேப்டாப் ஷோரூம்ல மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் ஸ்டாண்ட்ல போனீங்கன்னா இது வந்து டெல் எக்ஸ்பிஎஸ் லேப்டாப்புங்க. ஓகே, இந்த லேப்டாப் இவர் வாங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்துருப்பாரு. வேணாங்க சார் நீங்க புதுசு கொடுங்க அப்படின்னா பாவம் ரொம்ப சிரமப்படுவாரு. அதனால நாங்க எந்த ஷோரூம் போனாலும் சரி ஆதார சர்வீஸ் சென்டர் போனாலும் சரி மோஸ்ட்லி டேமேஜ் லேப்டாப் எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நாங்கள் அதை ஒர்க் பண்ண தயாராகிறோம். அதனால எங்களால் நீங்க என்ன கண்டிஷன் உடனே பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் ரூபா கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வெறும் 9000 ரூபாயில் இதை ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோங்க. வெறும் 9000 ரூபாய் 9000 ரூபாய் ரீஒர்க் பண்ணி கொடுத்து நான் கூட பேமெண்ட் அதிகமாக சொல்லுவீங்க. இல்லை எனக்கு ஏன்னா நாங்கள் ஒர்க்குக்கு தான் டைம் ஜாஸ்தி பண்ணுறோம். இப்போ சரி நாட் ஒன்லி இதுங்க, உங்கள் லேப்டாப்பில் லாரி ஏறினாலும் பரவாயில்ல, கார் ஏறினாலும் பரவாயில்ல, வண்டி ஏறினாலும் பரவாயில்ல, குழந்தை தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, உங்கள் குழந்தை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டாலும் பரவாயில்ல, எங்கே போட்டாலும் பரவாயில்ல, பேலிஸ் வாங்க கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணி தரோங்க. கண்டிப்பாக ரெடி பண்ணது என்ன மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக ரெடி பண்ணி தருவோம், முடியாதுன்னு சொல்லி திருப்பி தரவே மாட்டோங்க. உங்கள் லேப்டாப்போட ஸ்பேரி உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் சோர்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். நாங்கள் சூப்பருங்க சூப்பருங்க. ரெக்கவரி பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, ரெக்கவரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். சரி ரெக்கவரி இங்கே பாருங்கள், இந்த ஹார்ட் டிரைவ் எல்லாமே ரெக்கவரிக்கு வந்தது தாங்க. ஓகேங்க. ஸோ பாதி ரெக்கவரி ஆனது பாதி ரெக்கவரி ஆகிட்டு இருக்குது, இதுக்குள்ள இருக்குது பாருங்கள், இது எல்லாமே ரெக்கவரிக்கு வந்தது தான். நாங்கள் இவ்வளோ ஹார்ட் டிஸ்க்குங்களா? இது எல்லாமே ரெக்கவரிக்கு வந்தது தாங்க. ஏன்னா ரெக்கவரி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ சிம்பிள் ப்ராசஸ், கொஞ்சம் ஹியூஜ் ப்ராசஸ். எங்களுக்கு நாட் ஒன்லி கோயம்புத்தூர்ல நாங்கள் ரெக்கவரி பண்ணுறது இல்லைங்க, எங்களுக்கு வந்து ரெக்கவரி அப்படிங்கிறனால கஸ்டமர் அழகாக வந்து ஒரு சின்ன கவரில் போட்டு நீட்டாக பேக் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து அனுப்புகிறாங்க. பெங்களூர்லேருந்து எங்களுக்கு ஹார்ட் டிரைவ் வருது, ஒரு சில டைம் ஹைதராபாத்லேருந்து கூட வாங்குறோம். நாங்கள் நிறைய பக்கம் ஹார்ட் டிரைவ் வருவாங்க, அழகாக பேக் பண்ணி கொரியர் போடுறாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால அவங்க தைரியமாக கொரியர் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஓகே, நாங்கள் ரெக்கவரி பண்ணி திரும்ப டேட்டாவை டிரைவில் அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. ஸோ அவங்க அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. இது எல்லாமே ரெக்கவரி. நாங்கள் ஆல்மோஸ்ட் டெய்லியும் ஒரு ஒரு ரெக்கவரினாச்சு கஸ்டமர் வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இப்போ லேப்டாப் தண்ணி கொடுத்துருவாங்க போட்டுருவாங்க சரிங்களா, யூஸ் பண்ணிருப்பாங்க, சம்டைம்ஸ் குழந்தைங்க எடுத்து போட்டுருவாங்க, நிறைய இஷ்யூ ஆகும், சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட் ஆகும், சம்டைம் யூஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் டெட் ஆயிரும். அந்த கண்டிஷன் அவங்கள பண்ண முடியுமா? தண்ணிக்குள்ளே போட்ட லேப்டாப்பும் ரெடி பண்ணியிருக்கோங்க, நிறைய பண்ணியிருக்கோம். தண்ணி டேட்டா ரெக்கவர் பண்ண முடியுமா? ரெக்கவரி பண்ணணுங்க, டைம் வேணும், டைம் எடுத்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா தண்ணிக்குள்ளே போகிற ரெக்கவரிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கேஸ், பட் பண்ண முடியும், பண்ண முடியும், பண்ணியிருக்கோம், பண்ணியிருக்கீங்க, பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ஓகே. தண்ணிங்கிறப்ப அது என்ன ஆகும்னா, எப்படி இருந்தாலும் தண்ணி போயிருங்க, உள்ளே போயிடும், அது ரெக்கவரி பண்ண முடியும், பண்ண முடியும், பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ நம்ம அசம்பிள் ஏரியா பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ தான் இவர் வந்து அந்த 8999 பிசி இங்கே அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஓகே, 8999 சொன்னது நாங்கள் ஒரு யூடியூப்போட ஒரு இதுக்காகவோ இல்லை எதுக்காகவோ சொல்ல, இங்கே தான் பிசி அசம்பிளிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எங்களால் 8999 கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது வீடியோ பார்க்குற யாருக்காவது நம்பிக்கை இல்லை, நான் இவங்களை காண்டாக்ட் பண்ண 8999 இவங்க எனக்கு ஒரு சிபியூ தரல அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டே போகலாம். ஏன்னா கண்டிப்பாக தர முடியும் வித் 1 இயர் வாரண்டி. நீங்கள் அடிஷனலாக ஒரு 2800 பே பண்ணால் 3 இயர் வாரண்டி எங்களால் தர முடியும். ஸோ இதான் இங்கே அசம்பிளிங் ஏரியா. இங்கே இவர் வந்து கேமிங் பிசி அசம்பிள் பண்ணிருக்காருங்க. ஓகே, நம்ம கேமிங் பிசி நிறைய பண்ணுறவங்க, இவர் கேமிங் பிசி அசம்பிள் பண்ணிட்டு இருக்காருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ்டு குடெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம லேப்டாப் ஃபினிஷ்டு ரெடி ஃபார் டெலிவரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸுங்க. சர்வீஸ்க்கு வந்து எல்லாமே, சர்வீஸ்க்கு வந்து வெயிட்டிங் ஃபார் டெலிவரிங்க இதெல்லாமே. ஓகே ஓகே ஓகே. இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, சூப்பர் சூப்பருங்க. எல்லாமே இன்னைக்கு வெயிட்டிங் டெலிவரிங்க இதெல்லாமே. 1 டேக்கு? ஆமாங்க. ஓகே, சாட்டர்டே நாங்கள் எப்போதுமே பீக்காக இருப்போங்க. ஓகே, அந்த நாங்கள் எங்களோட இன்னொரு அல்டிமேட் என்ன, வேறு ஒர்க்கிங் ஆன் சண்டே ஆல்சோ. சூப்பர். ஸோ ஏன்னா நிறையா பேர் வேலைக்கு போகிறாங்க, 6 நாள் வேலைக்கு போகிறாங்க, அவங்க பர்சனல் லேப்டாப்பை சர்வீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்கனால ஃபார் பெனிஃபிட் ஆஃப் கஸ்டமர் வேர் ஒர்க்கிங் ஆன் சண்டே ஆல்சோங்க. ஸோ நாளைக்கும் எங்களுக்கு க்ரௌட் இருக்கும், இன்றைக்கும் எங்களுக்கு க்ரௌட் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வேலைக்கு போகிற பீப்பிள் இன்னைக்கு தான் இன்னைக்கு நாளைக்கு வருவாங்க. இப்போ 7 டேஸ் இருக்குங்கிறீங்க. நாளைக்கு 7 டேஸ் நீங்கள் என்ன வேலை வேணும் வாங்க. மார்னிங் 9 to evening 8:30 வரையில் எங்கள் டீம் இருப்பாங்க. ஓகே, இப்போ கொரியர் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணணும் சொல்லுங்க. கொரியர் பண்ணும்போது தான் நீங்கள் ஜஸ்ட் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டு பண்ணலாம். ஒன்று, அவங்க எங்கள் பக்கத்தில் இருக்க கலெக்ஷன் பாயிண்ட் கூட கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை ரெண்டாவது, நீங்கள் ஒரு பேக்கிங்கில் போட்டு நீட்டாக பேக் பண்ணி எங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சாவே நாங்கள் ரெடி பண்ணி திரும்ப அதே அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருவோம். ஓகே, எங்களுக்கு நிறைய லேப்டாப் சவுத்துலேருந்து வருதுங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அந்த மாதிரி ஏரியா வந்து நாகர்கோவிலேருந்து கூட எங்களுக்கு நிறைய வருதுங்க. ஒரு போன வந்து கன்னியாகுமரியிலேருந்து கூட ஒரு லேப்டாப் வந்துச்சுங்க. நாங்கள் நிறைய சவுத்துலேருந்து எங்களுக்கு நிறைய லேப்டாப் வருது. நீங்கள் கரூர் தாண்டி அங்கே போயிட்டீங்கன்னாவே ரொம்ப இது மாதிரி டேமேஜ் லேப்டாப்பு ஸ்பெசிஃபிக்காக இருக்க இஷ்யூ பண்ணுறதுக்கு ஆள்கள் ரொம்ப கம்மி. அதை ரெக்கவரே பண்ண முடியாத விஷயத்தை நீங்கள் பண்ணி தரீங்க, பண்ணி என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி ரெடி பண்ணி தர்றோம். உடஞ்ச லேப்டாப்பில் பாக்ஸ்க்குள்ளே போட்டு பேக் பண்ணலாம் அனுப்புகிறாங்க, நாங்கள் திரும்ப புதுசாக அனுப்பிச்சு தரோம். நாங்கள் சூப்பர் சூப்பர். இதான் நம்ம ஒரு குட்டி ஸ்டாக் ரூமுங்க. இங்கே தான் வந்து சின்ன சின்ன ஸ்பேர்ஸு, சிஸ்டர் அசம்பிள் பண்ண வேண்டிய மெட்டீரியல், லேப்டாப் கொண்டாட மெட்டீரியல், டெஸ்க்டாப் கொண்ட ஆக்சரிஸ் பண்ணிருக்கோம். ஒன்லி ஸ்பேர் மட்டும் தான் அங்கே வச்சிருக்கோம், மெயின் இது எல்லாமே இங்கே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டுங்க, 4080 கிராஃபிக்ஸ் கார்டு, இதே சேம் 4080 கிராஃபிக்ஸ் கார்டு ஜொட்டேக்கில். இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,10,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும்.
வச்சுருக்கோங்க. 1,18,000 கிராஃபிக்ஸ் கார்டெலாம் யாருமே ரெடிமேட் ஸ்டாக்காக வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1650 இது என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு. இதுக்கு கீழே இருக்கு 4GB 730 கிராஃபிக்ஸ் கார்டுலேருந்து 4080 கிராஃபிக்ஸ் கார்டு, 3060 கிராஃபிக்ஸ் கார்டு, 3090, 2060 இது மாதிரி எல்லா லெவல் கிராஃபிக்ஸ் கார்டும் நம்மகிட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்குங்க, எப்போதுமே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த கஸ்டமைஸ் பிசியில் தாங்க எக்ஸ்பர்ட்டுங்க எப்போதுமே. ஓகே, கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை அசம்பிள் பண்ணி கொடுக்குறதுல நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. இப்போ ரெடிமேடாக ஸ்டாக் வச்சுருக்கனால கஸ்டமர் யார் வந்தால் எங்களால் இமீடியட்டாக சர்வீஸ் பண்ண முடியுதுங்க. ஓகே, இப்போ டோட்டல் கமெண்ட்ஸ் இருக்கட்டுங்களா, என்ன ஒரு சின்ன ஒரு மைக் போனாலும் சரி கீபோர்ட் போனாலும் சரி எல்லாமே பண்ணி கொடுத்தலாம். கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? ஒரு சின்ன சின்ன வெப் கேமரா ஒர்க்காகவும் போகலாம், ஒரு ஸ்பீக்கர் ஒர்க்காகவும் போகலாம், கண்டிப்பாக டைம் எடுத்துக்கிறீங்க. சரி, ஹார்ட்வேர் சர்வீஸ் அப்படின்னா நாங்கள் ஒரு 1 or 2 days பண்ணிடுவோங்க. டேமேஜ் லேப்டாப்னா ஒரு 3 days மேலே, மினிமம் 3 days ஆகும். ஸ்பேர்ஸ் கலெக்ட், அதர்வைஸ் நீங்கள் லேப்டாப் ஸ்லோவாக இருக்குங்க சார், ஸ்பீடு 10 இந்த மாதிரி இஷ்யூஸில் மேக்ஸிமம் 1 or 2 days பண்ணி கொடுத்துருவோங்க. சூப்பர் சூப்பர். ஆன் ஆகல, அது மாதிரி சின்ன சின்ன மைனர் இஷ்யூஸில் சேம் டே ரெடி பண்ணி வாங்கிட்டு போயிருவாங்க. நாங்கள் கஸ்டமர் சர்வீஸ்க்காக தான் ஒரு நல்ல லான்ச்சே வச்சுருக்கோம். நிறைய பேர் உட்காந்து ஒரு 2 hour 3 hour வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் உண்டு. எங்களுக்கு மேட்டுப்பாளையம் ஈரோடு திருப்பூரில் வர கஸ்டமர்லாம் உண்டு. அவங்களாம் மோஸ்ட்லி காலையில் ஒரு 10-11 o'clock போல் வருவாங்க. கொடுத்துட்டு நம்ம லான்ச்சில் சத்தனா வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு அன்னைக்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே, அதாவது எல்லா ஸ்பேர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க, ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க, ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணுறனாலும் சரி உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை நீங்கள் தெரிஞ்சுட்டாவே போதுமானது, ஈஸியாக பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே, பிரதர், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு சின்ன விஷயம், வியூவர்ஸ் ப்ளீஸ், உங்கள் லேப்டாப் உடஞ்சி வீட்டில் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அல்லது உடஞ்ச கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னா கொடுத்து யார்ட்டையாவது கொடுத்து சர்வீஸ் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து கொண்டாந்தாங்க. கஷ்டப்பட்டு வாங்கினீங்க பொருள், அது என்ன கண்டிஷனில் இருந்தாலும் பேலி செட் வாங்க, நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது வந்துட்டு உங்கள் ரொம்ப வேல்யூவான டேட்டாஸ், என்னோடய வேல்யூவான டேட்டாஸ் எல்லாம் போயிடுச்சுங்க, எரேஸ் ஆயிடுச்சு, என் ஹார்ட் ட்ரைவ் டிடெக்ட் ஆகலை, இது மாதிரி என்ன கண்டிஷனில் இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க, எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, என்ன கண்டிஷன் இருந்தாலும் நாங்கள் ரெக்கவரி பண்ணி கொடுக்குறோம். மூணாவது, தயவு செய்து ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து 30,000, 40,000, 20,000, 5,000 ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் தேவைக்கு என்னவோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சார், என் வீட்டில் பையன் 3வது படிக்கிறான், அவனுக்கு நாங்கள் போய் கொட்டேஷன் 35,000 கிடைக்கும், தயவு செய்து வேணாம். 3வது படிக்கிற பையன் ஏபிசிடி படிக்கிறதுக்கு 8,000 கம்ப்யூட்டர் வாங்கினா போதும். தயவு செய்து கம்ப்யூட்டரில் 20,000, 30,000 ஸ்பெண்ட் பண்ணால் தான் நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. நீங்கள் 9,000 கம்ப்யூட்டர் ஸ்பெண்ட் பண்ணாலும் எக்ஸல் ஓப்பன் பண்ணல அதே ஸ்பீடாக ஒர்க் ஆகும். நீங்கள் 90,000 கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணாலும் மொதல் எக்ஸல் ஓப்பன் பண்ணல அதே ஸ்பீடுக்கு தான் ஒர்க் ஆகும். ஸோ நிறைய காசு செலவு பண்ணால் தான் நல்லா சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்க முடியுங்கிற மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. உங்கள் தேவைக்கு என்னவோ அதுக்கு எங்களால் பண்ண முடியும். நாலாவது, எங்களோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் 6 நாள் பிஸியாக இருப்பீங்க, ஃப்ரீயாக இருக்க சண்டே, ஃப்ரீயாக இருக்கனே எங்கள் லேப்டாப் அங்கே எடுத்துகிட்டு வாங்க, டெஸ்க்டாப் கேட்டு வாங்க. நாங்கள் கஸ்டமருக்காக சண்டேவும் ஒர்க் பண்ணுறோம், எங்களால் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுக்க முடியும். தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப் என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி இங்கே வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8,999 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிசி பில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் தேவை எது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபிளான பிசி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து இப்போ டேட்டாங்கிற ஒரு பெரிய விஷயமா இருக்கும், அது நிறைய பேருக்கு எரேஸ் ஆயிருக்கும், ஃபார்மெட்டாக இருக்கும், பட் லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி டெத்தாக இருக்கலாம், பட் அந்த மாதிரி டேட்டா கூட பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து இங்கே சர்வீஸில் நீங்கள் பண்ணணும் நினச்சிங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடு இருக்கான காண்டாக்ட் நம்பர் நான் பேஸ் பண்ணுறேன். அது போக டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் மேப்பிங் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க, பக்கத்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க, அப்புறம் போகிற எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வருங்க. முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லான்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கஸ்டமர் லான்ச்சில் இருக்குது. ஸோ அங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடங்க சரிங்களா, எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கலாங்க.